இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நான் மெஜல். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியல்ல. சோ இப்ப வந்து கதையில இப்ப புதுசா ஒரு கேரக்டர் திருப்பி கொண்டாங்க. நடுவில் ஒரே தடவை வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அமிர்தாவுடைய அம்மா அவங்க திருப்பி வந்து அவங்க காலில எல்லாம் விழுந்து, பாட்டி தா காலில் விழுந்து, தாத்தா காலில் விழுந்து, உங்களுக்கு பெரிய மனசு, என் பிள்ளையோட வாழ்க்கையே போயிடுச்சு நினைச்சேன், நீங்க வாழ்க்கை கொடுத்துட்டீங்க அப்படின்லாம் சொன்ன உடனே இறங்கி வந்துட்டாங்க ஈஸ்வரி. சோ இப்ப ஈஸ்வரி அமிர்தாவை வெறுக்கிற காட்சிகள் மொத்தமா முடிஞ்சு, நிலாவை ஏத்துட்டாச்சு, இந்த பக்கம் அமிர்தாவை ஏத்துட்டாச்சுன்னு கதை முடிஞ்சு அந்த போர்ஷன்ல. சோ நாங்க நல்லா பாத்துக்கிறோம்ட்டாங்க. நம்ம முன்னாடி ஒரு தடவை சொன்ன மாதிரி நகையெல்லாம் கொடுத்தா கூட அதெல்லாம் வேணாம், குடும்பம் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. இன்னொரு பக்கம் ராதிகா மனத்துல இருக்க காழ்ப்புணர்ச்சி கோபம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அப்படியே வந்து அவங்க கொடுத்து எதை பார்த்தாலும் அவங்க கோபமா இருக்கு, எரிச்சலா இருக்கு. பார்த்தா வந்து அந்த கோடீஸ்வரன் அவரே வந்து வீட்டுல சாப்பாடு வேணாம், நீங்க கேன்டீன்ல தான் சாப்பிடறாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சக்கரை பொங்கல் எல்லாம் டேஸ்ட் பண்றாரு. காஃபியை கொடுத்தா காஃபி கூட குடிக்க மாட்டேங்கிறாங்க இவங்க, சுகர் ஆகும், அதனால சக்கரை பொங்கல் வேணாங்கிறீங்களா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி உங்களுக்கு காஃபியை கண்டிப்பா குடிச்சே தீரணும் அப்படின்னு கொடுத்த உடனே கடுப்போட இருந்தவங்க தொடக்கும் பொழுது சாரி இருக்கிறத பார்த்து என்ன சொல்லிட்டாங்க, சாரியோட சேர்ந்து அந்த டேபிள் உரசிட்டு போவோம், அது கொஞ்சம் சாப்பிடும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க, அதனால என்னன்னா வந்து கண்டிப்பா யூனிஃபார்ம் போடணும் அப்படின்ட்டாங்க. ஹெச்ஆரா பார்த்தா அது பேசுறது நியாயம் தான், ஆனா அவங்க ஹெச்ஆரா மட்டும் நடந்துக்கிறது இல்ல, ஒரு வெறுப்போடையும் அந்த ஒரு பொறாமையோடையும் தான் நடந்துக்கிறாங்கிறது நமக்கு தெரியும், தனியா தெரியுது வேற. சோ அதெல்லாம் எப்படி அப்படின்னா இல்ல ரெண்டு நாள் டைம் இல்லைன்னா கான்ட்ராக்டே வாபஸ் வாங்கிடுவோம் அப்படிங்க. கான்ட்ராக்ட்னா சும்மா நினைச்ச மெனிக்கலாம் வாபஸ் வாங்க முடியுமா அப்படின்னு நிறைய கேள்விலாம் இருக்கு நமக்கு. சரி ஓகே அப்படின்னு அவங்க சொன்னதுனால இப்போ யோசிச்சு நம்ம எப்படி வந்து அதெல்லாம் போட முடியும், சுடிதாரெல்லாம் கொத்து வராது அப்படின்னா இல்லை இல்லை இதை வச்சு நம்மளை தடுத்து நிறுத்த நினைக்கிறாங்கன்னா அதெல்லாம் முடியாது, நம்ம போடுவோம், நம்ம பாட்டியும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. பாட்டிக்கு இன்னும் பயந்துனேறாங்க பாக்கி, அதை நினச்சா வேற ஒரு பங்கு கடுப்பாக இருக்கு. ஸோ இனிமேல் சுடிதார் போட்டு ஒரு புது அவதாரத்தில் வரப்போகிறாங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.